வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சத்துணவு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சத்துணவு துறையின் கீழே பார்த்திங்க அப்படின்னா தேர்வு இலை நேரடி பணி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து 20,000 மேலே வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்ன போஸ்டிங், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேக் ஆன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். சமூக பாதுகாப்புத்துறை அரசினர் பாதுகாப்பு இல்லம் வேலூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடிய பதவியினுடைய பெயர், நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கணும். உங்களுடைய கணவர் பெயர் அல்லது வந்து தந்தை பெயர் எழுதிக்கணும். டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதேமாதிரி உங்களுடைய அட்ரஸு, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு சைன் பண்ணி தான் வந்து இதை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ், தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு துறையின் கீழே இயங்கக்கூடிய 7 அரசினர் கூர்நோக்கு இல்லங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சென்னை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கடலூர், மதுரை மற்றும் கோயம்புத்தூர், இது மட்டும் இல்லாமல் 2 அரசினர் சிறப்பு இல்லங்கள், அதாவது சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறப்பு இல்லங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தங்கியிருக்கக்கூடிய சிறுவர்கள் அல்லது வந்து சிறுமியர்களுக்கு வந்து ஆற்றுப்படுத்துதல், அதாவது கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஜாப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சத்துணவு திட்டத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூர் அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் வந்து தங்கியிருக்கும் வந்து இளவர்களுக்கு கவுன்சிலிங் சேவை வழங்க ஆணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் தகுதியான உளவியல் மற்றும் ஆற்றுப்படுத்துதலில் முதுகலை பட்டம் பெற்ற நபர்கள் வந்து மேல்கூறிய பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் மற்றும் தகவல்களை வந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தில், அதாவது velur.nic.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12/10/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பங்கள் யாவும் முன் தகவலின்றி நிராகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் இவங்க கேட்டக்கூடிய டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை வந்து நான் அவங்க டிக்ளரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்யப்படும் உளவில் அல்லது ஆற்றுப்படுத்தினருக்கு வருகையின் அடிப்படையில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 60 நாட்களுக்கு மிகாமல் ஒரு வாரம் ஒரு முறை மதிப்புதியம் அடிப்படையில் வந்து ஒரு வருகைக்கு போக்குவரத்து செலவு உட்பட வந்து 1000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு வருகைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபா வந்து ஒரு நாளைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு சேலரி வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி, நன்னடத்தை அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அண்ணா சாலை, சுற்றுலா மாளிகை எதிரில் அப்படின்னு பிராக்கெட் போட்டு வேலூர் 6320001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். 04162223100 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டும் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா? 04162223100 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.